மாணவர்கள் மத்தியில் மத ரீதியான கருத்துக்களை தெரிவிப்போர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மொசூரில் பேட்டியளித்த அவர், மகாவிஷ்ணு என்ற இளைஞரை அரசு பள்ளிகளில் பேச அனுமதித்தது யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இதை கண்டித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவருடைய தொடர்பாக இதுபோன்ற மீண்டும் மூட பழக்கங்களை மாணவர்களிடத்தில் எடுத்துச் செல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது. அப்படி நடத்தியவரை நான் கடுமையாக கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதோடு மட்டுமல்லாமல், அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை அதற்கு முன்பாக பள்ளி நிர்வாகம் மகாவிஷ்ணு அவர்கள் அந்த பள்ளியில் பேசுவதற்கு எந்த அடிப்படையில் அவர் அனுமதி பெற்றார், அப்படி அனுமதி கொடுத்தது யார், அப்படி அனுமதி கொடுத்தவர்கள் யார் என்பதை ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.